எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நான் ஊர் தலைவரானதுக்கு அப்புறம் நீங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாரையும் கூப்பிட்டு அருமையான விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான் இந்த ஏற்பாடெல்லாம். சாப்பிடுங்க, திருப்தியா சாப்பிடுங்க. ஏதாவது குற்றம் குறை இருந்தா கூச்சப்படாம சொல்லுங்க. சரியா ஐயா, நாங்களே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வரி ஓட்டுறோம். நாளுக்கு நாள் வரி அதிகம் பண்ணிக்கிட்டே போறீங்க. வரி கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயோ அம்மா, ஐயோ வலிக்குதுங்க வலிக்குதுங்க, ஐயோ விட்டுருங்கய்யா விட்டுருங்கய்யா. வரி கம்மி பண்ணுவோம், தேச துரோகி. அது ஒண்ணும் இல்ல, அவன் நம்ம ஊர் ஒற்றுமைக்கு எதிரா பேசிட்டான். அதான் இந்த தண்டனை. நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. வேற ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருக்கா நம்ம ஆட்சியில? ஐயா, உங்க கூட இருக்கிற ஆடுகள்லாம் இங்க விளையாட போற சின்ன பிள்ளைகளை கையெல்லாம் பிடிச்சி இழுத்து பல பிரச்சனைகள் பண்றாங்க. எல்லாம் நீங்க தட்டி கேட்க கூடாதுங்களா? நீங்க சாப்பிடுங்க, சாப்பாடு ஆறி போயிடும். ஏங்க, நாம தாங்க அவர் தலைவர் ஆக்கணும். நம்ம பிரச்சனையை சொன்னா அவர் அடிக்கிறாரு. ஏங்க, தனித்தனியா கேட்டாதாங்க அடிக்கிறாங்க. நாம எல்லாம் மொத்தமா சேர்ந்து போய் கேட்டோம்னா என்ன செய்யறாங்க பாப்போமா? நாம ஏன் பாம்பு பேசாம சாப்பிட இளமிடுவோம். சரியான சோத்து பண்ணுறோம் தலைவரை. ஆஸ்பத்திரியும் தனியார் ஆக்கிட்டீங்க, பள்ளிக்கூடத்தையும் தனியார் ஆக்கிட்டீங்க, இப்போ என்ன தண்ணியும் தனியார் கொடுத்துட்டீங்க. நாங்களாம் எப்படி தலைவரை வாழ்றது? ஓ, தனியாருக்கு கொடுக்க கூடாது. அதான் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்க. ஐயோ தலைவரை விட்டுருங்க, ஐயோ நிம்மதி கேள்வி கேட்க மாட்டேன், ஐயோ வலிக்குது, ஐயோ தலைவரை தலைவரை சொல்லுங்க தலைவரை, ஐயோ ஐயோ தலைவரை விடுங்க சொல்லு தலைவரே, ஐயோ தலைவரை வலிக்குது தலைவரே, ஐயோ விடுங்க, வலிக்குது தலைவரே, தலைவரை வேணாம் தலைவரே, ஐயோ கேள்வி கேட்க மாட்டேன் தலைவரே, ஐயோ. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பாடு நல்லா இருக்கா தலைவரே? பிரமாதமா இருக்கு தலைவரே. சாப்பிடு சாப்பிடு. சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் பேசக்கூடாது. மூடி சாப்பிடுங்க. இப்போ அதிகாரம் பண்ணுறாங்க, ஆளுக்காளு நாட்டாம எங்களை ஆள வச்சு அடிக்கிறாங்க.